bro, lighta bayama irukla bro. Bro, unga paarunga bro, inna bro inda sutu sutra anga paarunga guys, theriyuda ungalku kumari pechar padikara enakku pech varam mattidhu onnu varam mattidhu bakku bakkunudhu goinda goinda namaste. கைஸ் எங்களுக்கு புக் பண்ண கேப் வந்துருச்சு. அங்க ஒண்ணு பறக்குது பாருங்க, ஏதோ வேற இல்ல காட்டுது. ஓகே ஓகே, இங்க இருந்து தெரியுதா கைஸ், அங்க ஒரு புள்ளி மாதிரி தெரியுதா, அங்க இப்பதான் போய் பேரலைடிங் பண்ண போறோம். பேரலோல் உங்க பேர் எங்க எங்க பேர் எழுதுறது பேர சைன் மட்டும் போடுங்க. சைன் மட்டும் போட்டா போதுமா? பேர் எழுதிட்டேன் ராஜா ரோஷன் ப்ரோ. என்ன போச்சு இன்னைக்கு, என்னெல்லாம் பண்ண காத்திருக்கானுங்களோ. சைன் போடு கைஸ், பேரலைடிங்க்கு சைன் போட சொல்றானுங்க. சைன் போட்டாச்சு. இங்க இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் மேல அந்த டாப் கூட்டு போயிட்டு எடுக்க போறானுங்களாம். என்னெல்லாம் பண்ண காத்திருக்கானுங்கன்னு தெரியலையே. சிவா போவோம், போலாம் ப்ரோ. அவனுங்க வண்டியா? அதான் வாங்க போலாம். கைஸ் வாங்க அப்படியே வந்துட்டு. ஆகா, வியூ பயங்கரமா இருக்கு. பேரலைடிங் பக்கு பக்குன்னு இதே கொஞ்சம். கைஸ் பேரலைடிங்க்கு கிளம்பிட்டோம். இங்க இருந்து 20 கிலோமீட்டராவா சரிங்களா? இங்க இருந்து 20 கிலோமீட்டர்ல இப்ப மேல கூட்டு போய் அங்க இறக்கி விட்டுருவானுமா. இறக்கி விட்டுட்டு சம்பவம் பண்ண போறான்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி பைலட்ட கூட போயிடானா? இன்னைக்கு என்ன லாங் பண்ண காத்திருக்கானுங்களோ. வண்டி அடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்துல பாத்தீங்கன்னா பேரலைடிங் பண்ண போறோம். பேரலைடிங் பைலட்ட கூப்பிடுறதுக்காக அவர் போயிருக்காரு. போயிட்டு இன்னும் 20 நிமிஷத்துல வந்துடுன்னு சொல்லியிருக்காரு. வந்ததுக்கு அப்புறம் கிளம்புற மாதிரி இருக்கும். நம்ம லைட்டா கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஆனா என்ன பண்ண, செம்மையா இருக்குமே. லைஃப்ல ஒன் டைம் எக்ஸ்பீரியன்ஸ், கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஆகணும். இந்தா அங்க பறந்துட்டு இருக்கானுங்க ஆல்ரெடி 4 பேர். இருங்க காட்டுறேன் வேணா. ப்ரோ லைட்டா பயமா இருக்குல்ல ப்ரோ? ப்ரோ உங்க பாருங்க ப்ரோ, இன்னும் ப்ரோ இந்த சுத்து சுத்துறோம் அங்க பாருங்க கைஸ், தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி ப்ரோ, இந்த மாதிரி பைத்தியமா எல்லாம் பண்ண வேணாம் ப்ரோ. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இதை பண்ற பார்த்தா. காய்ஸ் தெரியுது அவங்களுக்கு, அவங்க மாதிரி சுற்றி சுற்றி கூப்பிட்டு வரான் ப்ரோ. ப்ரோ இந்த மாதிரி சைக்கோ மாதிரிலாம் பண்ணக்கூடாது, நீட்டாக வர சொல்லுங்க அவனை. ப்ரோ ப்ரோ இங்க பாருங்க ப்ரோ, சுத்துறான் ப்ரோ. ஐயோ காய்ஸ் காய்ஸ் சுத்துறான் காய்ஸ். பேரலைடிங் இங்கிருந்து எனக்கு பார்த்தா தெரியுது, நாங்கள் அந்த டாப்புக்கு போய் தான் எடுக்கணும். வேற டொக்கு டொக்குன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கேன். பைத்தியகாரன் டயரும் வந்துச்சு, பைலட்டும் வந்தாச்சு. ஹூ இஸ் த பைலட் ப்ரோ? யார் ப்ரோ பைலட்டு? யார் பைலட்டு தெரியலடா. தெரியலையா? பிடிங்க பிடிங்க, இதை பிடிங்க இதை பிடிங்க. கைஸ் லைட்டா பக்கு பக்குடுது. உள்ள உட்காரப்ப ஓ ஓவாலா மேரா ஃப்ரெண்டா உஸ்கோ சே. ஆ உஸ்கே தே ஹத்மே. ஐயோ சொல்றா பயமா இருக்கு. வாங்க கைஸ், நம்ம பைலட்டி வருதான். வா எடுறா, ஆன் பண்ணி விட்டுருக்கேன்டா. ஏ டைம் இல்லடா, 1 hour தான் ஃபுட்டேஜ் எடுக்க முடியும். கைஸ் பேரலைடிங் போயிட்டு இருக்கோம், கொஞ்சம் பயமா இருக்கு. ஐயோ கைஸ் பயமா இருக்கு. ஐயோ தேதுங்க பையா.
அஜய் திங்ஸ் எல்லாம் இங்க இருக்கடா எடுத்துக்கூடா. சரியா இங்க ஒரு மைக் இருக்கு கைஸ், நான் மைக் இங்க வச்சிடறேன், வீடியோ இருக்கா இதுதானே முக்கியம். கைஸ் இந்த பேரலைடிங்கை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயமாக இருக்கும், ஏன்னா அந்த சைன் போடுற வரைக்கும் நமக்கு ஒன்றும் தெரியாது, ஜாலியாக இருக்கும் சார் பேரலைடிங் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஆனால் அந்த சைன்லாம் போடுறோம்ல இந்த ஆக்சிடென்ட் பாலிசி அந்த மாதிரி ஒரு சைன்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் பேர் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணி ஒரு சைன் வரும், அந்த சைன் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஃபியர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு, அதை நான் வீடியோவில் காட்டிக்கல, ஒரு ஃபியர் இருந்துகிட்டே இருந்தது. ஆனால் என் பக்கத்தில் ஒருத்தர் ஓடினவர் எப்படி ஓடினார் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக ஓடினனால அவர் லேண்டிங் ஆகி அப்படியே தரையில் விழுக போகிற மாதிரி போய் அப்படியே லைட்டாக பறந்துட்டாங்க, அப்படி பண்ணாங்க. அப்போ தான் வந்து என்னோடய பைலட் சொன்னார், நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்து ஓடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு டேக் ஆஃப் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் மைண்டில் சரி ஓகே எப்படியா வேகமாக ஓடிடுவோம்டா அப்படின்ற மாதிரி மைண்ட் பண்ணிட்டு, சரி அஜய் நல்லா ஃப்ரேமில் எடுத்துக்கூடா என்ன அப்படி அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பேரலைடிங் காஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆளுக்கு எடுத்தது 4000 கொடு 5000 கொடுனாங்க, ஆக்சுவல் ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 3000 உங்களுக்கு பேரலைடிங்க்கு, கேமராக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 உங்களுக்கு வந்து இந்த கோப்ரோவில் வந்து எடுத்து கொடுப்பாங்க அந்த ஷார்ட்ஸ்லாம், ஆக்சுவலி அவங்க எடுத்துற மாட்டாங்க, என்னோடய பைலட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எடுத்துறல கேமரா கையில் வச்சு, இப்போ நான் கையில் வச்சுக்கி பாருங்க, அதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோப்ரோ ஒரு ஸ்டிக்கில் லாங் ஸ்டிக்கில் வந்து போட்டு கொடுத்துருவாங்க. ஆனால் என்னோடய ஃப்ரெண்டு ராஜா ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அவரே மோஸ்ட்லி அவரே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா எடுத்து கொடுத்தோமே எனக்கு சொல்லியிருந்தார் முடிச்சுட்டு வந்துட்டு. அண்ட் தென் இதோட காஸ்ட் தான் சொன்னேன் இல்லை, அதேமாதிரி தான் 3500 சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மேலே போனதுக்கப்புறம் ஒரு ஸ்டண்ட்டு போனாங்க, அந்த ஸ்டண்ட்டுக்கு ஒரு 500 வந்து யாரில் கேட்பாங்க, இந்த மாதிரி நான் ஒரு ஸ்டண்ட்டு பண்ணுறேன் செம்ம ஜாலியாக இருக்கும் என்ஜாய் பண்ணலாம், ஸோ நீ அதுக்கு ஒரு 500 எக்ஸ்ட்ரா பே பண்ணு, நீ இறங்கினதுக்கப்புறம் பே பண்ணு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஓகே எனிவே அப்படி ஓகே உங்களுக்கு யாருக்காவது தேவை ஓகே நம்ம கொஞ்சம் அட்வென்ச்சராக நமக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 500 கொடுக்கலாம், நான் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் எடுக்கல, நான் வந்து பே பண்ணல அந்த டைம், சரி வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். இப்போது ஒரு குட்டி ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பேரலைடிங் ஃபுட்டேஜில் இப்போ நான் இருக்க போகிறது கிடையாது, ஏன் கேட்டிங்கன்னா அந்த வீடியோ வந்து என் ஃபோனில் இருந்துச்சு, ஃபோன் தொலைஞ்சு போய் பெரிய சம்பவம் ஆயிடுச்சு, அதை பற்றின ஒரு டீட்டெயிலான வீடியோவும் கூடிய சீக்கிரம் வரும். இந்த பேரலைடிங் ரன்னிங் இருக்குது பார்த்திங்கன்னா அது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படியாவது உங்கள் ஷூ வந்து பார்த்திங்கன்னா நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க, ஏன்னா அந்த ஒரு கரடு முரடான பாதையில் நம்ம ஓடுறப்ப ஆட்டோமேட்டிக்காக ஷூ கலண்டரும், எனக்குமே அப்படி தான் ஆரம்பிச்சு, அந்த டேக் ஆஃப் ஆர் டைம் ஒரு மாதிரி ஹார்ட் பீட் பயங்கர ஃபாஸ்ட்டாக மாதிரி பயமாக இருக்கும், ஆனால் மேலே போய் உட்காந்துட்டோம்னு இங்களே அங்கே ஒரு உட்கார மாதிரி இருக்கும், அந்த இதில் உட்காந்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடும், நம்ம இஷ்டத்துக்கு பேசுவோம். நான் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேசி வச்சுருந்தேன் அந்த வீடியோவில் எல்லாம் போச்சு, லெட்ஸ் சி அவர் ராஜா ப்ரோஸ் வீடியோ. லேண்டிங் பண்ணுறப்பையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயமாக இருக்கும், ஒரு மாதிரி கை காலெலாம் அடிபட்டுருமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபியர் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் அது வந்து அப்படி கிடையாது, நீங்கள் காலை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக ராஜாபுரமே கொஞ்சம் கீழே வச்சுக்கோங்க, ஆனால் அதே இது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரைட்டாக வச்சுருந்தீங்க அப்படின்னா அடிப்படாது ஸ்வைங் அப்படின்னு சொல்லி அந்த கொஞ்சம் புல்தரையாக இருக்கும் அதை வந்து தேய்ச்சிட்டே இறக்கலாம், செம்ம எக்ஸ்பீரிமெண்ட் இருக்கும். எங்கள் கூட பார்த்தீங்கன்னா அஜய் மேலே வந்தாலும் அவன் பார்த்தீங்கன்னா மேலேருந்து அவங்க அதுக்குள்ளே ஜீப்பில் கீழே கூப்பிட்டு வச்சுருக்காங்க, வந்தோடனே அப்படி அவங்களோட சேர்ந்து அப்படி கிளம்பிடும். கைஸ் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவல், எங்களுக்கு என்ன தெரியுமா அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல தான் கொஞ்சம் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல செம்ம பயமா இருந்தது, என்னடா இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்போ இறங்கினதுக்கு அப்புறம் மை மேல டேக் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் பயம் இல்லை, ஆனா டேக் ஆஃபும் லேண்டிங் தான் ரொம்ப மாறி இருந்தது, அதுக்கப்புறம் நார்மல் ஆயிடுச்சு.